நம் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு ஜி செல்வா அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஊரகுடி மக்களை, அந்த கூவ கரையோரம் வாழக்கூடிய மக்களை அங்கிருந்து அகற்றி ஊரை விட்டு ரொம்ப தூரமாக கொண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து நீண்ட நாளாக இருக்குது. சமீபத்தில் சத்தியவாணி முத்து நகரில் நீங்கள் பண்ண போராட்டம், அந்த மக்கள் போராட்டம் போது நீங்கள் கலந்துக்கிட்டதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகுது. இப்போது இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? உள்ள இந்த சென்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய குடிசை மாற்றி வாரிய பகுதிகளில் அவங்களுக்கு குடிய மருத்துவத்தில் சிக்கல்கள் ஏற்படுது. அவங்கள ஊருக்கு வெளியே தான் குடிய மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. வழுக்க டைம் அவங்கள வந்து அப்புறப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்குது. இது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஒரு காரணம் தான் எல்லாத்துக்குமே அடிநாதமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் எது அந்த காரணம்? நீங்கள் சொன்னது போல் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நகரத்துக்கு வெளியே வந்து குடிபெயர்ப்பது வந்துன்னா கடந்த 15 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. 15-20 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு காலகட்டத்தின் போதும் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துன்னா இதை எதிர்த்து வந்துட்ருக்கோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அரசியல் கொள்கை, இந்த அரசியல் கொள்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவங்க முழுக்க முழுக்க உலக வங்கியிட கடன் வாங்குறாங்க, பன்னாட்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடுறாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக எல்லா திட்டங்களும் தீட்டுறாங்க. அப்படி திட்டங்கள் தீட்டும் போது, ஒப்பந்தம் போடும்போது சொல்லக்கூடிய முதல் ஷரத்து என்னன்னு சொன்னால், நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து ஒரு சமூக நல அரசாக செயல்படக்கூடாது, மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டாக இருக்கணும், சந்தை பொருளாதாரத்துக்கு உகந்தபடி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க திட்டம் போடுறாங்க. இப்போ நீங்கள் சென்னை மாஸ்டர் பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாஸ்டர் பிளானோட அடிப்படை என்னென்னா, அரசாங்கம் வந்து சமூக நல திட்டங்களை, இது மாதிரியான குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை, வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை உள்ளே கட்டக்கூடாது, எல்லாமே கமர்ஷியலை மாற்றணும் தான் இது, இதெல்லாம் எழுதி ஒப்பந்தம் போட்ட அரசாங்கம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து அடையாறு, கூவம், பக்கிங்காம் இந்த 3 கெனால் ஓரம் ஆயிரக்கணக்கான மக்கள், 1000-கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாக அங்கே வசித்து வருகிறார்கள். இவங்களை வந்து என்னென்னா, எதோ இவங்க ஆற்றுல இருக்கிறாங்க, தண்ணி வந்துடும் பாவம், எனவே அவங்களை காப்பாற்றுறோம்னு பேசுகிறதெல்லாம் பச்சை பொய் வேஷம். எல்லா அரசியல் ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பேசக்கூடிய பொய்யான தகவல். இவங்களை ஆற்றில் கரையோர்லேருந்து வெள்ளத்துலேருந்து பாதுகாக்கிறது போடல, மாறாக இந்த ஆற்றின் கரைகளை அகலப்படுத்தி 15-20 அடி ரோடு போட்டு பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து என்னென்னா கடையை கட்டுவதும் படகு சவாரி செய்வதற்கும் உல்லாச புரியாக சென்னை மாநகரத்தை மாற்றுவதற்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகள் இந்த உள்ள வைத்து கொண்டு தான் இந்த பிரச்சனை இது பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னது போல் சத்தியவாணி முத்து நகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றின் கரையை வந்து 40 அடி, ஆற்று அகலம் வந்து 40 அடி, உள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி வரலாம் பெட்டு, அது வரைக்கும் எடுக்கிறதுல யாருமே குறை சொல்ல 100 அடி வெளியே உள்ளே வந்திருக்காங்க. யாரை கேட்டு உள்ளே வந்தாங்க, எந்த மேப்பை காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து அந்த பொதுப்பணித்துறை அதிகாரி கவிதான்ற மேடத்தில் கேட்டேன், சார் மேப்பை காமிக்கவே இல்லை அவங்க. என் கூட பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் போலீஸ் லோக்கல் ஏசி சொல்கிறார், ஏங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட காட்டுங்கன்றாங்க. அந்த அம்மா மொபைலில் தேடிட்டு இருந்தாங்க, காமிக்கவே இல்லை. அவங்க ஒன்றே சொல்கிறாங்க, நான் வந்து 1902 மேப்பின் அடிப்படையில் பார்க்கவானாங்க. பாருங்கள், உங்களுடைய பல அரசு அலுவலகங்களும் காணாமல் போயிடுமே. அப்புறம் அந்த 62 மேப், 62 மேப் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்காது, சென்னையில் இருக்கிற பல கட்டிடங்கள் இருக்காது அப்படின்னு சொன்னவங்க வந்து, அப்போ முழுக்க முழுக்க என்னென்னா வெகுஜன மக்களுக்கு, ஒரு இவங்க ஆற்றின் கரையோர் இருக்கிற ஏழைப்பாழ மக்களை நல்ல இடத்துல குடியமர்த்துறோம் என்ற பேரில் அவங்கள வந்து திட்டமிட்டு வெளியேற்றக்கூடிய அரசியல் நடவடிக்கை ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரும்பாக்கத்தில் போனாங்க பாருங்கள், நேற்று நைட்டு சார் ரோட்டில் நின்றுருக்காங்க சார் மக்கள், அங்கே குடியமர்த்து விடுனா 7வது ஃப்ளோர் 8வது கரண்ட் இல்லை. பெரும்பாக்கத்தில் போன வீட்டில் கரண்ட் இல்லை, பெரும்பாக்கத்தில் போன வாரம் பெஞ்ச மழை தண்ணியில் தேங்கிட்டு இருக்காங்க, நடுத்தரில் இருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் கரண்ட் இல்லை, பாதுகாப்பான வசதி இல்லை. அப்போ நீங்கள் குடிபெயர்த்து அமர்த்தக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை. அப்போ இவங்களோட நோக்கம் என்பது மக்களுக்காக சேவை செய்திருக்கலாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக சேவை செய்வது, குறிப்பாக சென்னை நகரம் என்பது பார்த்திங்கன்னா வெள்ளக்காரம் வருவதற்கு முன்னாலே இது உழைக்கும் மக்கள் நகரம், இந்த உழைக்கும் மக்களுடைய நகரத்தை இன்றைக்கு வந்து நான் உழைச்சி உருவாக்கியவர்களை விரட்டி அடித்து கார்ப்பரேட்டுகளுடைய சொர்க்கபுரியாக மாற்றுவதற்காக, குறிப்பாக அடையாறு, கூவம், பக்கிங்காம் கெனால் ஓரங்களை மாற்றுவதற்கு பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய சதிகார செயல்கள் தான் இது அத்தனைக்கும் காரணம். இப்போ ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள்வி வருது. குறிப்பாக நீங்கள் இந்த போராட்டம், பல போராட்டங்களுக்கு திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து போராடுறதை பார்த்துருக்கோம். பட் இந்த போராட்டத்தில் திமுக கலந்து கொள்ளாமலே இருக்கு இல்லையா? நீங்கள் தொடர் முன்னெடுப்பு நடத்திட்டே இருக்கீங்க சமீப நாட்களில். ஏன் திமுக முழுக்க முழுக்க இந்த இது சம்மந்தமாக எந்த ஒரு வாய்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது வந்து திமுக தலைவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டால் நாங்களும் எல்லோரும் இணைஞ்சி போராட்டம் நடத்துன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நாங்கள் எல்லாருமே இணைந்து செயல்படணும்னு தான் சொல்லியிருக்கோம். அவங்க வரலன்றதுக்கு வந்து நீங்கள் கேட்டேன், அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில் திமுக
உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த மக்களுடைய பாதுகாக்க வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். அது கட்டாயம் திமுகவோட தலைமை வந்து இந்த பிரச்சனையில் இனியும் காலம் தாழ்த்தாமல் தலையிடுவார்கள் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நகரத்தினுடைய மிக ஒரு 500 குடும்பம் 1000 குடும்பம் என்பதை தாண்டி இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக பலர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிற சூழலில் இது வந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் அடிநாத பிரச்சனையாக உருவெடுத்து விட்ட சூழலில் கட்டாயம் வந்து திமுக வந்து இதில் வந்து தலைவர்கள் வந்து இதில் வந்து செவி மடுப்பார் நினைக்கிறேன், பேசுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து ஏன் பேசணும்னு சொன்னால் இன்னொரு விஷயம், டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்குது. நீங்கள் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1900 இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை உருவாக்கியதில் கலைஞர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவின் கோட்டை. இது முழுக்க முழுக்க திமுகவோட அடிப்படை கட்டமைப்பு வலுவாக இருந்தது. எப்பமா பெரிய தலைவராக எம்ஜிஆர் இருந்தாலும் ஸ்லம் பேக்கெட் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுகவோட தளம். ஸோ அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளே தகர்க்கின்றது என்னன்னா கிட்டத்தட்ட திமுகவினுடைய அடிப்படை ஊழியர்கள் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. எதுவும் அதுவும் இல்லாமல் இந்த குடிசை மாற்று வாரியங்களை உருவாக்கியதிலே திமுக என்பதனால கட்டாயம் இது வந்து உணர்வு பூர்வமாகவே தலையிட வேண்டிய ஒரு விஷயம். உணர்வு பூர்வமே தலையிட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இருந்தும் அவங்க அதை பேசுறது இல்லைங்கிறது தான் கேள்வியாகும். மக்கள் அந்த கூத்துல இறங்கி போராடும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே வந்து ஒரு விஷயத்துல எப்பவுமே பாராட்டிட்டே இருப்போம், களத்துல எப்பவுமே அவங்க போராடிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள போராடிட்டே இருப்பாங்க. அங்கேயும் நீங்க களத்துல இருக்கீங்க, நீங்க களத்துல இருக்கிற வரைக்கும் அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கேள்விக்குறிதான். அங்கே பாரஞ்சித் என்கிற ஒரு சினிமா இயக்குனர் வரும்பொழுது அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது, அது பலருக்கும் அந்த விஷயம் பேசப்படுது. எதுக்கு நான் கண்டிப்பாக அவங்க போராடி ஆகணும், நீங்கள் ஏன் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கன்னு சொல்கிறேன்னா திமுகவுக்கு ஒருவேளை முக ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல வந்திருந்தால் அது இன்னும் பெரிய போராட்டமாக அந்த மக்களின் போராட்டம் பலருக்கு போய் சென்றடையும் இல்லையா? இமிடியேட்டாக ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் அழைப்பு விடுக்கணும்ல கரெக்டாக. ரஞ்சித்துக்கு நம்ம அழைப்பு விடல, ரஞ்சித் வந்து அவர் தன்னால் அவரே வந்தார், ரொம்ப நல்ல விஷயம். அதோட ரஞ்சித் வந்து திரைப்பட இயக்குனர், அவர் மிக முக்கியமான ஆளுமையாக இருந்து அவர் வந்து களத்தில் வந்து இருந்தார். அது நீங்கள் சொன்னது போல் அது பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவியாக இருந்தது. அதே போல் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் கோபி நாயர் வந்தார். அவர் வரும்போது அவர் அரெஸ்டே பண்ணாங்க போலீஸ், எங்களோட சேர்ந்து அவர் கைதாகி மண்டபத்துக்கு வந்து திரைப்பட இயக்குனர் கோபி நாயர் அவர்கள் மண்டபத்தில் அரெஸ்டாகி இருந்தார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல சமூக ஆர்வலர்கள், சிறிய சிறிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பல்வேறு குழுக்கள், சின்ன சின்ன குழுக்கள்லாம் இதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. திமுக வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நாங்கள் கருதுறோம். எங்கள் தலைவர்கள் பேசுவாங்க, எங்களுடைய மாநில தலைவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஏற்கனவே பிரச்சனை வரும்போது மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வந்தார். பிரச்சனை ஆரம்பிச்சோடனே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கனகராஜ் நேரடியாக வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார். அதே போல் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் துணை முதல்வர் தொடர்பு கொண்டு அவர் வந்து கன்சர்ன் அதிகாரி நம்பர் கொடுக்க அவர்கிட்ட பேசி எப்படியாவது எங்கள் குடி அவங்கள வந்து சென்னைக்குள்ளே குடியமர்த்த வேண்டியதற்காக உறுதியான நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதில் அனைவரும் கரம் கோர்க்க வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். இப்போது சென்னைக்கு உள்ளாடியே வந்து பல இடங்களில் குடிசை மாற்று வாரியம் வந்து கட்டி முடிக்க, வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இருக்குது. அந்த இடங்கள்லையுமே வந்து இந்த மக்களை கொண்டு குடியமர்த்துவதில் என்ன சிக்கல் இருக்குது, அதிகம் நடக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். இல்லை அதுதான் கேள்வி. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாங்கள் காலையில் வந்து நாங்கள் போராட்டம் நடத்த இடம்னு பார்த்தீங்கன்னா கேபி பார்க். கேபி பார்க்கில் இருக்கக்கூடிய கேபி பார்க்ன்றது கேசவேப்பிள்ளை பூங்கா, சென்னை மாநகராட்சி உள்ள நம்ம நேரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 864 குடியிருப்பு ஒரு பிளாக் இருக்குது, ப்ளஸ் பக்கத்தில் 1056 குடியிருப்பு. 864 குடியிருப்பு என்பது என்னென்னா அங்கே இருந்த மக்களை பழைய கட்டடம் இடிச்சிட்டு புதுசாக கட்டித்தரேன்னு சொன்னாங்க. கட்டி முடிச்சு 2 வருஷம் ஆகி அவங்களுக்கு தரல. கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறுதியில் வந்து துணை முதல்வர் வந்து நாங்கள் உடனே கொடுத்துறோன்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஜனவரியில் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அப்புறம் கொரோனா வார்டாக மாற்றிட்டாங்க. எதை எந்த மக்களுக்காக கட்டப்பட்டதோ அந்த 864 குடியிருப்புகளை கொரோனா நல்வாழ்வு மையம் மாற்றுறாங்க. அது கீழே தான் தகர ஷீட்டில் மக்கள் இருக்காங்க, முல்லைநகர் சுடுகாட்டில் இருக்கிறாங்க. இதை வந்து கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றணும் முடிவெடுத்து யாருன்னா சென்னை மாநகர ஆணையர் பிரகாஷ் அவர்கள் முடிவெடுக்கிறார். இப்போ என் கேள்வி என்னென்னா உங்களுக்கு நல்லது வேணாலும் இந்த ஏழை மக்களை விட்டு தான் சூறையாடுறீங்க, உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எந்த தேவை ஏதாவது வளர்ச்சினாலும் இந்த மக்களை தான் வெளியேற்றுறீங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல் தான் மூடி கிடக்குதுல்ல, அதை கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றல அரசாங்கம். நல்ல ஹாஸ்டல் சார், அதை மாற்றல, ஏன் மாற்ற மாட்டேன்றாரு? அப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல் சும்மா இருக்கிற ஹாஸ்டலில் மாற்ற முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோம். இப்போ கொரோனா கேஸ் குறைஞ்சி இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 864 கட்டடத்தில் இன்னைக்கு கணக்கு பிரகாரம் 20 பேஷண்ட் தான் இருக்கிறாங்க. அந்த 20 பேர் அப்படியே ஜிஹெச்சில் போய் உட்கார வச்சிட்டோம்னா 864 நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துலாம்.
அதை கொடுக்காம தடுக்கிறாங்க. ஒன்று பக்கத்தில் 50,056 குடியிருப்புகள் பார்த்தீங்களா, நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம், ஆர்டிஐயில் என்ன சொல்லிட்டோம், கவர்மெண்ட் குடிசை மாற்று வாரியம் இந்த 864 என்பது இந்த கேபி பார்க் மக்களுக்கு தான். அந்த 1056 எதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம்னா, அடையாறு, பக்கிம்காம், கூவம் இந்த கரையோரப் பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்காக ஒப்படைப்பதற்காக கட்டப்பட்டது என்பது 1056 குடியிருப்பு என்பது எழுத்துப்பூர்வமாக என்கிட்ட இருக்குது. ஆனால் இதை கொடுங்கன்னு சொல்லி நான் பிரகாஷ் அவர்களை நேரடியாக போய் சந்தித்து பார்த்தேன், எந்த உத்தரவாதம் சொல்லலை. குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநரை சந்தித்தேன், அதனுடைய சீஃப் இன்ஜினியர் பார்த்து பேசினேன், யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அது கட்டினது வந்து இந்த மக்களாக குடியமர்த்துவதற்கு, அது கட்டி முடிச்சு 2 வருஷங்கள் ஆனதுக்கு பிறகு குடியமர்த்தவில்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் ஒன்று என்ன பண்ணா, நீங்கள் ஏற்கனவே வந்து ஜூனியர் விடன் பத்தில் ஒரு விரிவாக ஒரு கட்டுரை எழுதினாங்க. என்னன்னா, இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளால், பொதுப்பணித்துறை அதிகாரிகளால், பல்வேறு அரசியல் கட்சிகளால் கள்ள மார்க்கெட்டில் 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத அவங்க விவரமாக எழுதினாங்க. இதில் வந்து எங்களுக்கு கிடைச்ச விவரமும் இருக்கின்றது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில், இப்போ எனக்கு தான் வீடு வேணும்னு வச்சிங்களேன், என் வீடு வந்து அண்ணா நகரில் இருக்குன்னு வச்சிங்களேன், நான் ஆதார் நம்பரை ஒரு கொடுத்துட்டு சத்தியவாணி முத்து நகரில் இருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரெடி பண்ணாலே எங்கன்னா வீடு வாங்கிட முடியும். அப்போ இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை எந்த மக்களுக்காக கட்டப்பட்டதோ அந்த மக்களுக்காக ஒப்படைக்காமல் இவங்க வந்து பணம் சம்பாதிப்பதற்காக சட்டவிரோதமாக இந்த விற்பனை வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இது குறித்து நீங்கள் விரிவான விசாரணை நடத்தணுன்னா பல பேர் மாட்டுவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு தகவல் சொல்கிறேன். ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் இருந்தவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு ஃபைனலில் கையெழுத்து போட்டு ஒரு 1111 வீடுகள் இவங்களாம் ஒப்படைச்சிருக்கோம்டா, இது சத்தியவாணி முத்து நகர் காந்தி நகர் மக்களுக்காக ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தா அந்த ரெக்கார்டில் இருக்க பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலே கிடையாது, அந்த பகுதியிலே இல்லாத மக்களுக்காக வீடுகளை ஒப்படைச்சிருக்காங்க. இந்த தகவல் நம்ம வந்து பத்திரிகையில் சொன்னோடனே இப்போதைய குடிசை மாற்று வாரிய இயக்குநராக இருக்கக்கூடிய கிர்லோஷ்குமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா, நாங்கள் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கோம், விசாரணை பண்ணுறோம், தவறு செய்யணும் நடவடிக்கை எடுப்போம். அப்போ இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த முறைகேடுக்கு வந்து என்னன்னா ஆட்சியாளர் துணை போவதனால தான் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு அந்த வீடு கிடைக்காம இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணம்னு சொல்கிறீங்க. ஓகே, பா ரஞ்சித் அன்னைக்கு வந்தார் இல்லையா, அவர் வந்தது உண்மையாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் என்ன பேசிட்டார் அப்படின்னா, தேர்தல் நேரத்துக்காக தேர்தல் வாக்குகளுக்காக அவங்களை தேடி வர்றவங்க யாருமே இங்கே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டாரு. அது வைரல் ஆகுது, ஆனால் பின்னாடி நீங்கள்லாம் நிற்கிறீங்க, நீங்களும் தேர்தல் களத்தில் செயல்படக்கூடிய கட்சியாக தான் இருக்கீங்க, அந்த பேசி எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவர் ரஞ்சித் அவர்கள் பேசினார், நாங்கள் எங்களுடைய கட்சி தரப்புலேருந்து அதை ஒரு தோழமையாக பேசணும், அப்புறம் தோழர் எங்கிட்டையும் பேசினார். அவர் வந்து மைண்ட்லேருந்து பேசுனதுன்னு சொன்னால் பிரதான அரசியல் கட்சிகள் தான் அவர் மனசில் இருந்து பேசினார். ஆமாம், அந்த கட்சிகள் தான் அவர் பேசினார். இன்னும் பல கட்சிகள் வரணும்னு அவர் விரும்பப்பட்டார். அது வந்து ஒரு எந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது இவங்கெல்லாம் வரணுமே, ஓட்டுக்காக அவங்க தான் வராங்களே என்ற அர்த்தத்தில் தான் பேசினார். கண்டி அவர் வந்து கம்யூனிஸ்ட்டுகளை வந்து குறைத்து மதிப்பிட்டு பேசுதா இல்லை, தனிப்பட்ட முறையில் அவர் அடுத்த நாள் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நாள் பா ரஞ்சித் அவர்களுடைய ஒரு முயற்சிகள் தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேக்கு தமிழரசன் கூட பேசி, நான் தோழர் ரஞ்சித், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேக்கு தமிழரசன், மூணு பேரும் சேர்ந்து தான் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அப்போதைய மீட்டிங் வந்த துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தோம், அதே போன்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அவர்களை சந்தித்தோம். இத்தனை ஏற்பாடுகள்லாம் வந்துன்னா கூட இருந்து எங்களோட இருந்து இந்த விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். அவருடைய இந்த மாதிரியான களப்பணிகள் இருக்குல்ல, அப்பப்போ வந்து பேசுறது, சில விஷயங்களை குரல் கொடுக்கறது, உங்க கூட நெருங்கி பழகிறதுனால கேட்குறேன், வெறுமனே வந்து குரல் கொடுப்பதாக மட்டுமே இருக்குதா, இல்லை அவருக்கு ஏதாச்சும் பின்னணியில் நோக்கத்தோடு அவர் செயல்படுறதா நினைக்கிறீங்களா? நானும் அவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். இல்லை, நான் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் நான் அவர்கிட்ட பேசினாங்க, கூட்டத்தில் சந்திப்போம், சந்தித்து பேசுவோம். ஒரு நல்ல கலைஞர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திரைப்படத்துறையில் ரஞ்சித் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள்லாம் நாம் வரவேற்கக்கூடிய மாற்றங்கள், இவர்களை போன்றெல்லாம் வரணும். நிறைய பேர் நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து திரைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் உளப்பூர்வமாக விரும்புகின்றோம். அதோடு சேர்ந்து அவர் சமூக பணிகளில் தான் ஒரு கலைஞனாக இருந்தாலும் ஒரு படைப்பாளர் இருந்தாலும் அந்த தளத்தில் அவர் வேலை செய்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, சென்னை மாநகரத்தில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிவில் சொசைட்டி, ஒரு ஆக்டிவ் சிவில் சொசைட்டி இங்கே உருவாகணும். எப்படின்னா இப்போ வந்து சென்னை வந்துன்னா சென்னைனா சென்னை பற்றிடணும். இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள், பண்பாட்டு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், இவங்கள மாதிரி கலைஞர்கள், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், இவங்கெல்லாம் இணைஞ்சினன்னா ஒரு வைப்ரண்ட்டான ஒரு சிவில் சொசைட்டி இங்கே உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட உருவாக்குவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதில் ரஞ்சித் போன்றவர்கள், கோபி நாயனார் போன்றவர்கள், ரோகிணி போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பங்கு செலுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு நல்ல மாற்றமாக நினைக்கிறேன். இவங்கள பார்த்துட்டு இன்னும் பல பேர் வந்து அதில் வந்து இணைவாங்க நான் கருதுகிறேன். எலெக்ஷன் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா, நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணி பிரிவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்புகிறோம் நாங்களும் இல்லையா, வாய்ப்பு இல்லை தானே? ஆமாம், என் கட்சி முடிவு எடுத்திருக்கு, மத்திய குழு முடிவு தான், அதனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்புகிறோம். பட் இது வெறுமனே அதிமுகவுக்கும் திமுகவான போட்டியாக இருந்துடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சூழலில் வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஒரு
நான்கு முனை போட்டிகள் நடந்துடும், மும்முனை போட்டிகளை தாண்டி நான்கு முனை போட்டிகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. கொரோனா வந்தது, ஆளுங்கட்சியின் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள், பாஜக வந்து ஆளுங்கட்சிக்கு பின்னாடி இந்த இயக்குது போன்ற விமர்சனங்கள் வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது ரஜினி கட்சி தொடங்க போகிறதாக வந்த தகவல், கமல் களத்தில் இருக்கக்கூடிய தகவல், சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் முடிவு அவ்வளோ எளிதாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட இது மாதிரி தான் இருந்தது சூழல் முழுக்க வந்து சூழல் இல்லை, அதுக்கான ஒரு இந்த விட இன்னொரு வேறு தளத்துலேருந்து இது வேறு தளத்தில் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆரம்பித்து ஒரு ஒரு ஸ்டெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு என்பது வலுவாக உருவாயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் சமூகம் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை புறக்கணிப்பது தான் நம்முடைய பிரதானம். அதில் வந்து என்னென்ன தமிழ்நாட்டுக்கே ஒரு மரபு இருக்கிறது, இந்த ஃபாசிஸ்ட் சக்தியில் எதிர்த்து நிற்பது. அதில் வந்து எங்களோட மாறுபட்ட கருத்து இருக்கலாம், சின்ன சின்ன முட்டல் மோதல் இருக்கலாம். எனவே பிஜேபி கூட யார் இருக்கிறாங்களோ, ஆர்எஸ்எஸ் கூட யார் இருக்காங்களோ, அதற்கு எதிராக எந்த அணி பலமாக இருக்கின்றதோ அந்த அணி வெல்வது வந்து மிக சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுவது போல் பல குழப்பங்கள், பல்வேறு சிக்கல்கள்லாம் உருவாகிறதுக்கான பெரிய வேலை நடக்குது. திட்டமிட்டு பண்ணுறாங்க, நேரடியாக வந்து மோதாமல் சைடில் வந்து எப்படிலாம் பண்ண முடியும் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு கட்டாயம் வந்து இதை ஃபேஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் வெற்றி பாருங்கள், பீகாரில் கூட தான் இவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க. நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் ஃபஸ்ட்டு இவ்வளோ சீட்டு கொடுத்தேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் இதனால் ஏங்க கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளோ கம்மியாக சீட்டு கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தா நீங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியும்னாங்க. லல்லுவோட பையனை வந்து நான் வந்து மில்க் பாய் அமுல் பேபின்னாங்க, அப்புறம் அவர் பேசணும்னு கூட்டம் வருது. சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா எப்போவுமே மீடியாவில் என்ன ஒன்னா பாலிடிக்ஸ் வந்து ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் நம்ம சொல்லிடுவோம், ஹெச் டூ ஒன்னா வாட்டர்ன்றோம். ஆனால் களம் வந்து அப்படி கிடையாது, சோஷியல் சயின்ஸ். இது எப்படி மாடும் எப்படி வேற நடக்கும் வேற. ஸோ மக்கள் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் எதில் ஃபிக்ஸாக இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிராக வலுவாக ஃபிக்ஸாக இருக்காங்க. எனவே என்னென்னா அது வந்து கட்டாயம் அந்த உணர்வு வளர்த்தெடுத்து அதை வந்து செயல்படுவதில் தான் நாங்கள் முன்னாடி இருப்போம். ஸோ அந்த உடல் வளர்த்துருக்க வேலையை வந்து இங்கே தொடர்ந்து கட்டாயம் செய்வோம். இவ்வளோ களப்பணிகள் செய்கிறீங்க, சின்ன சின்ன போராட்டங்களையும் கலந்துக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த போராட்டத்தின் ஒரு ஆதரவு இருக்குல்ல, அந்த ஆதரவு ஏன் வந்து தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனியாக நின்னையோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு தேர்தல் வாக்குகளாக ஏன் மாற மாட்டேங்கிறீங்க? அது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் இருக்குது. நாங்கள் வந்து தெருவில் போராடக்கூடியது எப்படி வாக்குகளாக மாற்ற வைப்பது என்பதில் இந்த தேர்தல் அரசியலில் கம்யூனிஸ்ட்டுகள் கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து நிறைய இருக்கின்றது என்பது நாங்களும் அதுக்காக முயற்சி எடுக்கிறோம். இல்லை அதுதான், இல்லை இல்லை அந்த கற்றுக்கிறதுக்காக நாம முயற்சி எடுத்தா என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே தான் பால் பக்கத்தில் இருந்து போனால் அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு கார்ப்பரேட் மயமாக போயிடுச்சு அரசியல். நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் வந்து நிற்கிறார். இன்றைக்கி தலைப்புச் செய்தியாக மாறாதது. இதே இடத்துல வேறு எதுவுமே இல்லை, ஒருத்தர் போய் நின்னார்னா அது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாக மாறுது. அப்போ ஊடகம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா யார் டிவியில் எத்தனை மணி நேரம் நியூஸில் நிற்கணும், யாரோட செய்தி வந்து எத்தனை பக்கம் வரணும் என்பதை ஊடகங்கள் தீர்மானிக்குது. அந்த ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வேலை செய்கிற ஊடகவியலாளர்கள் நல்ல எண்ணத்தோடு கருதினாலும் அந்த ஓனர் டிசைட் பண்ணுறது. இன்றைக்கி மீடியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளி கையில் இருக்குது. நான் டிவி சேனலே சொல்லி யார் யார் கையில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா வியாபாரத்துக்கு வரல, இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக மீடியா வச்சுருக்கிறாங்க. எனவே இது ஒரு பக்கம் முழுக்க முழுக்க ஆகிடுச்சு. அப்போ நம்ம எங்கே இருக்குதுன்றது கேள்வியை வந்து ஒன்று உருவாக்குறாங்க. ரெண்டாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மக்களை வந்து பிச்சு போட வைக்க முடியுமோ அந்த வேலையை வந்து மிக நுட்பமாக அதிகார வர்க்கமும் ஆதிக்க சாதியும் செய்யும் போது இதையெல்லாம் எதிர்கொண்டு தலையில் நின்று நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நீங்கள் சொல்கிறீங்களே களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குதுன்னு சொல்கிறேன், நான் நிற்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதே என்னோடய முதல் வெற்றியை நான் பார்க்குறேன். போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏன் நிற்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதியை இப்போது போலீஸ்காரங்க கீழே தள்ளிருக்கிறாங்க, நின்று எழுந்து நின்று வராங்க. அப்போ இந்த களத்தில் ஃபீல்டில் இருக்கும். இன்னொன்று ஒன்று இது மாறும். எப்படி மாறும்னா முன்னாடி இருந்த சூழல் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி புதுசாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ என்னென்னா நாங்கள் இப்போ இளம் வாக்காளர்கிட்ட இளைஞர்கள்கிட்ட குறிப்பாக மாணவர் இளைஞர்கிட்ட இடதுசாரி கருத்துக்கள் வந்து வலுவாக போயிட்டுருக்கக்கூடிய காரணம் இருக்குது. இப்போ நாங்கள் எங் 80s 90s நாங்கள் எந்த தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் பேசினோமோ அதே வார்த்தை இன்றைக்கி பல கட்சியை சார்ந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பொலிட்டிக்கலி வி சக்சீட், அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றுவிட்டோம். அதை வாக்குகளாக மாற்றினா நீங்கள் வந்து ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தலில் எவ்வளோ மோசடி நடக்குது, இதையெல்லாம் தாண்டி கம்யூனிஸ்டுகள் இந்த தளத்திலையும் முன்னேறுவோம். பீகார் எங்களுக்கு அதை வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலையும் அதை நோக்கி கொண்டு போவோம். பெரிய முகம், அது வந்து ஒரு கமர்ஷியல் முகம் இல்லை வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்கக்கூடிய ஒரு முகம் வந்து ஒருவேளை தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவராக முன்னிறுத்தினா இல்லை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினா இல்லை கட்சியில் கொண்டு சேர்த்தா அது மாதிரி வாக்குகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்காங்க.
அந்த இடத்துல தான் வந்து கம்யூனிஸ்ட் வந்து இப்பவும் அந்த பழைய சித்தாந்தம் அந்த கள போராட்டம் நல்லது தான், அதை குறை சொல்ல முடியாது. பட் அது வாக்குகளாக மாறும்பொழுது நம்ம சில வேலைகள் அரசியல் செய்ய வேண்டியது இருக்குல்ல, அரசியலில் ஒரு அரசியல் செய்ய வேண்டியது இருக்குல்ல, அங்கேதான் அந்த விஷயத்துக்கு ஏன் மாற மாட்டேங்கிறீங்க? உங்களது வந்து நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கிட்டு இன்னொன்று சொல்கிறேன். சரிஷ்மாட் லீடராக இருந்த காமராஜர் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார், சரிஷ்மாட் லீடராக இருந்த ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார், எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து பார்த்தோம்னா எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி ஜெயிலிருந்து ஜெயிச்சவர் தான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ சங்கரையா அவர்கள்லாம், இப்போ இருக்கக்கூடிய பாலபாரதியார்லாம், நன்மாறன் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நதுரம் நன்மாறன், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக சு வெங்கடேசன், கோயம்புத்தூர்ல பி ஆர் நடராஜன், இவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு வந்தோம். எங்களுக்கு வந்து கூட்டணியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு. நாங்கள் என்ன பண்ணோம், பொலிட்டிக்கலாக இந்த அரசியல் நிலைப்பாடு இருக்கும், இந்த அரசியல் நிலைப்பாடுக்காக இந்த கூட்டணின்னு போகும்போது கூட்டணியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் அதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. இதெல்லாம் பல நடைமுறை சார்ந்த சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் வென்றெடுத்து தான் முன்னேற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. லீடர்ஸ் சரிஷ்மாட்டிக் லீடர்ன்றதுனால கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா பை ஸ்ட்ரகிளில் எமர்ஜ் ஆவாங்க. நீங்கள் உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தோழ் சங்கரையா தோழ் நல்ல கண்ணு நமக்கு அடையாளமாக இருக்காங்க ரெண்டு பேருமே, சுதந்திர போராட்டக்காரர்கள். இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியிலுடைய இப்போ எங்களோட ட்ரேட் யூனியன் லீடர் சவுந்தரராஜன், தமிழ்நாட்டுடைய ட்ரேட் யூனியன் லீடர் யாருன்னா அவர் தான், விவசாய சங்க தலைவர்னா சண்முகம் தான், அவர் தான் மலைவாழ் மக்களுக்காக போராட்டத்துக்கு ஃபுல்லு நினைக்கிறேன். இந்த பாப்புலர் லீடர்ஷிப் வந்து இருக்குது. பட்டு இதை தேர்தல் அரசியலுக்கு போகிறது என்பது, வெற்றி பெறுவது என்பது இன்னும் வேறு இடத்துல போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் தேர்தல் ஆணையமே நேர்மையாக நடந்துக்க மாட்டேருந்து, நீங்கள் வந்து கார்ப்பரேட்லேருந்து பணம் வாங்குவதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்னும் உண்டி குளிக்கிட்டு ஏதோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் விட்டுற மாட்டோம். இதுதான் கேம்னு முடிவு பண்ணிச்சுன்னா அந்த கேமில் எப்படி ஆடணும் என்பதற்கு நாங்கள் தயாராகிட்டோம், அதை ஃபேஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கமர்ஷியல் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் இல்லை, இந்த கிரவுண்டில் எப்படி நாங்கள் வந்து மக்களோடு இணைவது, மக்களோடு உரையாடுவது, மக்களை எங்கள் பக்கம் நிற்க வைப்பது என்பது தயாரிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, எங்களுடைய பல இடத்துல கவுன்சிலர்ஸ் ஜெயிக்கிறாங்க, காசை கொடுத்து ஜெயிக்கலையே. எப்படி இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்த, ஏன் இப்போ கார்ப்பரேஷன் கவுன்சில் நடத்தும் நாங்கள் பலத்தில் ஜெயிக்கிறோம்ல? ஏன்னா மக்கள் எங்கே நாங்கள் வந்து செல்வாக்காக இருக்குமோ அங்கே ஜெயிக்க முடியுது, சட்டமன்றத்தில் அது மாதிரி வரும். ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்கணும், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. குறிப்பாக இந்த குடிசை மாற்று வாரியம், அங்கே இருக்கக்கூடிய கூவக்கரையோர கூவம் அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களோட, ஏன் அந்த மக்கள் தொடர்ந்து பிரச்சனைக்கு ஆளாகிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோடு ஓட்ட விழுது பார்த்தீங்களா, கோடம்பாக்கத்தில் ஒரு ஓட்ட விழுந்து ஒரு பேர் செத்துட்டாங்க. இங்கே என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஆறு முழுக்க பொலிட்டட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே நம்ம சென்னையில் இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபெயிலியர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும், பம்பிங் ஸ்டேஷன். பம்பிங் ஸ்டேஷனில் எல்லார் வீட்லையும் கக்கூஸ் போவாங்க, பாத்ரூம் போவாங்க, எல்லாம் கழிவுநீர் போயிட்டு பம்பிங் ஸ்டேஷனில் போயிட்டு சுத்திகரித்து தண்ணி போகணும், இந்த ஏற்பாடே கிடையாது. நீங்கள் அடையாறுலோ கூவத்திலோ பக்கிங்காமல் பார்த்தீங்கன்னா நேரடியாக கழிவு கலக்கப்படுகின்றது. இந்த கழிவுகளை அடைப்பதற்காக 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிப்பாங்க எடுத்து பார்த்தா. ஆனால் இது எதுவுமே செலவு பண்ணாமல் நகரத்தை சுத்தமாக கழிவுநீர் கால்வாய்களை உருவாக்காமல் சுத்திகரிப்பு நிலை நடத்தாததோடைய விளைவு வந்து ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. இந்த 6 மாதம் அடைஞ்சது காரணம்னா ஆத்தோரம் இருக்கும் கிடையாது, ஹாஸ்பிட்டலுடைய தீந்து போன அதாவது பழைய பேஷண்ட்ஸ் பார்த்ததெல்லாம் நீட்டாக கழிவு கொட்டுறாங்க, ஹோட்டலில் மீந்து போன சாப்பாடை ஆற்றுல போய் கொட்டுறாங்க, கட்டுமான வேலைகள் முடிஞ்சு அந்த கழிவுகளை தூக்கும் போய் நாங்கள் கொட்டுறாங்க. இதுவெல்லாம் 6 மாசப்பட்டுருக்குது. இந்த 6 மாசப்பட்டுறதுனால தான் இவ்வளோ பெரிய வெள்ளமோ இந்த பாதிப்பு இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் மிக நுட்பமாக அது பிரச்சனை இல்லை, மக்கள் தான் பிரச்சனைன்றாங்க. கட்டாயம் இதெல்லாம் வந்து எதிர்கொள்வதற்கு வந்து என்னென்னா நாங்கள் தயாராகிட்டோம். குறிப்பாக பல நேச சக்திகள் பல அமைப்புகள் வந்து இணைந்து போராட ஆரம்பிக்கிறோம். இந்த நகரை சென்னை நகரத்தை காப்பாற்றுவது என்பது, சென்னை நகர உழைப்பாளி மக்களை காப்பாற்றுவது என்பது தான் இன்றைக்கி பிரதான பணி. அந்த பணியில் அனைத்து சக்திகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள்.